பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இனிமையான நாளாக இருக்கும்படியாய், ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் வேண்டுகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளிலிருந்து ஒரு சிறிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து, பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இருந்து 2 கொரிந்தியருக்கு எழுதின 10வது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து இந்த கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:1 இங்கே வந்து விடுபட்ட அந்த வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். ஸோ கேள்வி நான் வாசிக்கிட்டோமா? ரொம்ப அழகாக ஒரு ஸ்டார்டிங் வசனங்க. இந்த அதிகாரம் தொடங்கும்போது ரொம்ப அழகாக தொடங்குகிறாருங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் டேஷையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அங்கே டேஷ் சொன்ன இல்லையா, அங்கே வர வேண்டிய வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் டேஷையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 10:1. ஸோ பைபிளை தொடங்க, புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 10 எடுங்க. அந்த முதல் வசனத்தை வாசிங்க, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். வழக்கம் போல் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். அதே போல் ஜூன் மாதத்துக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்கும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நண்பர்களையும் நீங்கள் இந்த ஜூன் மாத 50 கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியிலே பங்கேற்கும்படியாய் உற்சாகப்படுத்தும்படியாய் நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளைக்கு வந்து நான் வந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். என்ன வசனம் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 86:2 என் ஆத்மாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன், என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை நீர் இரட்சியும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?